சமீபத்தில் இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாடுக்கு ஏன் ஓடி அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படலை, அதை பற்றி தான் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் மூணாவது ஓடியில் நேற்று நடந்த ஓடியில் ஏன்டா நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபுல் விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும், ஆனால் நேற்றுள்ள மேட்சில் தேவையில்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ருத்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ஓடியில் ஏன் நான் வாய்ப்பு கொடுக்க வேண்டான்னு சொல்கிறேன்னா, ஒரு மேட்சை வச்சு ஒரு பிளேயரோட இன்னிங்ஸை முடிவு பண்ணக்கூடாது, அவரோட ஹோல் கரியரமே முடிவு பண்ணக்கூடாது. சப்போஸ் நேற்றுள்ள மேட்சில் ருத்ராஜ் இறங்கி ஒரு 5 ரன்னோ 6 ரன்னோ அடிச்சிருந்தார்னா அவருக்கு மேலே ஒரு டேக் ஒட்டப்படும். அந்த டேக் என்னன்னு உங்களுக்கே தெரியும், இவரெலாம் ஐபிஎல்ல தான் அடிப்பார், இன்டர்நேஷ்னல்லாம் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முத மேட்ச்லேயே கத்துவாங்க. அதனால் நேற்றுள்ள மேட்சில் ருத்ராஜ் இறங்காத்தது என்ன பொறுத்தளவில் கரெக்டுன்னு தான் நான் சொல்வேன். ஆனால் இந்த மூணு மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரீஸில் இந்த மூணு மேட்ச்லேயுமே ருத்ராஜ் தான் ஓப்பனிங் இறங்கியிருக்க வேண்டியது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கேஎல் ராகுலோட பெர்மனன்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓடிஐ பொறுத்தளவில் நம்பர் 5 தான். ரோஹித் சர்மா சிக்கர் தவான் தான் ஓப்பனிங். நான் ரோஹித் சர்மா இல்லை, நான் ஓப்பனிங் இறங்க போகிறேன், அந்த இடத்துல நான் ஒரு ஷாட்டை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் கேஎல் ராகுல் இந்த மூணு ஓடிஐலே அடித்த ரன் வர 76 தான். அந்த இடத்துல ருத்ராஜை இறக்கி பார்த்துருக்கலாம், கீழே அதை விட மோசமாக போயிட்டுருக்குது. அதாவது மிடில் ஆர்டரில் மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது, நம்பர் 5லலாம் ரொம்ப ரொம்ப ஓட்டம் இருக்குது. அந்த இடத்துல கேஎல் ராகுல் இறங்கியிருந்தா கண்டிப்பாக இன்னிங்ஸ் வேறையாக இருந்திருக்கும். சமீபமாட்டு கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா கடைசியாட்டு வேர்ல்டு கப்பில் ஆடும் போச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தார் ஓப்பனிங் இறங்கி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல இறங்கி தான் அவரோட ஆட்டம் வெறித்தனமாக இருந்திருக்குது. சமீபத்தில் நடந்த 2021 நடந்த ஓடிஐ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல இறங்கி தான் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாட்டு. அப்படிப்பட்ட கேஎல் ராகுல் என்ன பண்ணியிருக்கணும்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல ருத்ராஜை இறக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 வந்திருக்கணும். ருத்ராஜும் இந்த மூணு மேட்ச் கொண்ட சீரீஸில் அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளாம் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல கேஎல் ராகுல் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த ஒரு தோல்வி ஒரு மிகப்பெரிய காரணம். அவரும் கீழே இறங்கியிருந்தார்னா பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ருத்ராஜும் ஓப்பனிங் இறக்கி விட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க. எஸ் அதே போல் தான் நீங்களும் அவுட் ஆகுறீங்க. இப்போ ருத்ராஜ் இறங்கியிருந்தாலும் இதே போல் தான் அவுட் ஆகிருப்பார், அதே போல் தான் நீங்களும் அவுட் ஆகுறீங்க. இனி ரோஹித் சர்மா டீமுக்கு வந்தால் ருத்ராஜ் கேக்வாடுக்கு அடித்து சொல்கிற வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா தவானும் ரோஹித் சர்மாவும் தான் இறங்குவாங்க, T20 வாய்ப்பு கொடுப்பாங்களா அதுலேயும் ராகுல் வந்துடுவார். இப்படி இருக்கும்போதில் இனி ரோஹித் சர்மா இல்லைனா தான் ருத்ராஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்த முடியலை, ஏன் ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்துச்சு. கேஎல் ராகுல் அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் தான் ஓப்பனிங் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அப்போவே தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுருவா சொல்லின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ருத்ராஜ் தான் ஓப்பனிங் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா கேஎல் ராகுல் நம்பர் 5 தான் இறங்குவார், இஷான் கிஷன் இருந்தாலும் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டராக இறக்க மாட்டாங்க, அதனால் ருத்ராஜும் தவானும் ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை டோட்டலாக வேறு மாதிரி மாற்றி காமிச்சிட்டாங்க நம்மளுடைய டீம் மேனேஜ்மெண்ட். எதனால் அப்படி பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரில. எப்படியும் கண்டிப்பாக இந்த தோல்விக்கு நிறைய அலசல்கள் இருக்கும், இந்த தோல்விக்கு ஒரு காரணம் இந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்பர் 5ல கேஎல் ராகுல் இறங்கியிருந்தால் ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கியிருப்பார், ருத்ராஜ் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு ஒரு சூப்பரான ஒரு அடியை அடிச்சிருப்பார். எந்த பவுலராக இருக்கட்டும் இங்கிடியெல்லாம் கண்டிப்பாக நம்ம நெட்டில் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், சூப்பராகட்டு ப்ளே பண்ணுவார், இனிஷியல் ஸ்டேஜில் வேறு லெவல் பண்ணியிருப்பார். இந்த மூணாவது ஓடியில் நம்ம ருத்ராஜிக்கு வாய்ப்பு கொடுக்காதது என்னை பொறுத்தளவில் கரெக்டு தான். ஒரு மேட்சை வச்சு ஒரு பிளேயரோட கரியரை முடிவு பண்ணுறதுக்கு தப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து நான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ருத்ராஜ் நீங்கள் எவ்வளோத்துக்கு மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.